Ceasefire is not on the table. மேஜை மீது ஒன்றும் போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. அது போர்க்களத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற துமுறான வார்த்தையை ஒருத்தர் பதில் சொல்லியிருக்கார். இந்த பதில் யாருக்குரியதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபரால் தான் இப்படியான பேச்சுக்கள்லாம் பேச முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதுகளில் கேட்குது. அமெரிக்காவினுடைய செனட் உறுப்பினர் லின்சே ட்ரகாம் இந்த வார்த்தைகளை உதிர்த்திருக்கார். இஸ்ரேல் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு விஷயம். அது உலக நாடுகளுக்கு தேவையான வெற்றி. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் வேறு வழி கிடையாது. அங்கே உயிர்கள் போய்கிட்டே தான் இருக்கும். வேற வழியே கிடையாது அப்படிங்கிறத இரண்டு கைகளையும் வெறித்து விட்டார் அமெரிக்கர் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை, காங்கிரஸ் சபை, ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டா ஒன்றை கையில் எடுத்து அதை பைடனுடைய கைகளில் தூக்கி கொடுத்துருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த போருக்காக $14 பில்லியன் அமெரிக்கன் டாலரை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷனில் அடுத்து பைடன் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கங்கணம் கட்டிட்டு அலையுது குடியரசுக் கட்சி. அதில் ஒரு பகுதியாக நடைபெறக்கூடிய இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடைபெறக்கூடிய வார் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய நிதியாக $14 பில்லியன் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் உள்நாட்டு விவகாரங்களுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தையையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஹமாஸ் ஒரு தீவிரவாதி குழு அல்ல, அது ஒரு போராளி குழு அப்படிங்கிற உண்மையான வார்த்தை ஒன்று உதிர்த்திருக்காரு உலகத்தினுடைய கடைக்கோடி எல்லையில் இருக்கக்கூடிய சோமாலியா நாட்டினுடைய தலைவர் ஒருத்தர், ஹம்சா அப்தி பழி அப்படிங்கிற நபர் தான் அவர். சோமாலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர், நம்ம ஊரில் எப்படி பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரோ அதே மாதிரி சோமாலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, எங்க நாடு உலக நாடுகளின் குப்பை தொட்டி தான், எங்களுடைய வரலாறு என்னன்னு எங்களுக்கு தெரியும். உலகத்தினுடைய ஏகாதிபத்திய சக்திகள் எல்லாமே கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நாடுகள் மீது உங்களுடைய குப்பைகளை வந்து கொட்டுனீங்க. திருப்பி ஏன் இப்படி கொட்டுறீங்கன்னு கேட்ட எங்களுடைய மக்களை மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ள ஏன் வர்ற அப்படின்னு சொல்லி கடற்கொள்ளையர்களை ஏவி விட்டீங்க. அமெரிக்கா இந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்தது. அதற்கு பிறகு என்னுடைய மக்கள் அந்த கடற்கொள்ளையர்களை அட்டாக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு வேணுங்கிறதுக்காக அந்த வரக்கூடிய கப்பல்களில் இருந்து உணவு பொட்டலங்களையும் பிரெட்டையும் திருடினோம். எங்களை போய் திருடேன்னு சொல்லியிருந்தாங்க. உலகத்தினுடைய எல்லா நாடுகளும் சோமாலியாவா திருட்டு பசங்கன்னு எங்களுக்கு பட்டம் கட்டினாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்களை குப்பை தொட்டியா உலக நாடுகள் பயன்படுத்திக்கிறதுக்காக எங்கள் மீது நடத்திய வார்த்தை போர் தான் சோமாலியாவா திருட்டு பசங்க அப்படின்னு இந்த திருட்டு பசங்க சொல்றோம் உலகத்துக்கு பார்த்து. ஹமாஸ் தீவிரவாதி குழு அல்ல, அவங்க ஒரு போராளி குழு தான் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சோமாலியாவின் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் சொல்றார். ஏற்கனவே எர்டோகன் அப்படிங்கிற துருக்கியினுடைய அதிபர் உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஹமாஸ் ஒரு போராளி குழு அப்படிங்கிறது தான், இஸ்ரேல் போர்க்குற்றவாளி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஒரு மெம்பராகவும் யுஎன்னுடைய ஒரு உறுப்பினராகவும் இருந்த ஒரு நபரும் ஏற்கனவே தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு எழுதி கொடுத்தது, இட்ஸ் அ ஜினோசைடு, இனப்படுகொலை, டெக்ஸ்ட் புக் இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருந்ததை நம்ம பலமுறை சுட்டி காட்டியிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேல் மக்குதல் மீது தாக்குதல் நடத்தியதற்காக திருப்பி தாக்குமா ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. லெபனானில் இருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்று மதியம் 2 மணிக்கு பிறகு அந்த அறிவிப்பு வெளியாகும். அதனுடைய தலைவர் ஒரு சிறப்பான ஒரு உரை நிகழ்த்த உள்ளார். அதுக்கு முன்னதாகவே ஹிஸ்புல்லா போரில் இறங்கிருச்சான்னு கேட்டால், ஆளில்லாத விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, அந்த விமானங்கள் வந்து தன்னை நோக்கி வந்த காரணத்தால் ஹிஸ்புல்லா திருப்பி தாக்கியதுங்கிறது மட்டும்தான் செய்தி. இன்னொரு புறம் அமெரிக்காவினுடைய ஆளில்லாத விமானங்கள் பாலஸ்தீனிய வானில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ பாலஸ்தீனத்துல வட்டமிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை சுட்டு வீழ்த்திருக்கணுமே ஹமாஸ். ஏன் சுட்டு வீழ்த்தல? அந்த காட்சிகள் ஏன் லைவ்ல வந்து டெலகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு? போர் நடக்கும்போது போர் விமானங்கள், அமெரிக்க போர் விமானங்கள் இந்த பாலஸ்தீன எல்லைக்குள்ள சுத்தும் போது ஹமாஸ்
போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முன்னிலை வகிச்சிருந்தாங்கன்னா அவங்க அந்த விமானங்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹமாஸ் சுரங்கங்களுக்குள்ள பாதுகாப்பாக இருக்காங்க, அந்த விமானங்கள் மீது ஏன் தாக்குதல் நடத்தலை அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு உலகளாவிய அளவில் பெரிய அளவிலான பேச்சை தொடங்கியிருக்கு. ஏன் இந்த விமானங்கள் மீது அட்டாக் நடத்தப்படலை அப்படின்னு அந்த வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் நிறைய இடத்துல பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்க போர் விமானங்கள் அவங்க, ஆனால் அதை ஹமாஸ் வந்து அட்டாக் பண்ணாமல் விட்டு வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. பூகம்பமும் சுனாமியும் இங்கு நடப்பதை பார்த்து நம்ம அது என்ன தெரியுமா நினைக்கிறா, நான் பரவாயில்ல போலடா, இந்த நான் என் பேர் பூகம்பம், உன் பேர் சுனாமி, நம்மளை விட மோசமான சக்திகளாக இருப்பாங்க இவ்வளோ இந்த மனுஷங்க. பாரு, ஒரு வீட்டுக்கு ஒண்டி வந்து மலைக்காக ஒதுங்கின ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓனரையே துரத்தி விட்டுவிட்டு அந்த மக்களையே அடித்து கொலை பண்ணுறான் அப்படின்னா இவன் நம்ம என்னை மாதிரியான பூகம்பமும் உன்னை மாதிரியான சுனாமியை விட ரொம்ப ஆபத்தானவனாக இருப்பான் போலையே அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து அங்கிருந்து செய்தி சேகரிக்கக்கூடிய செய்தியாளர் ஒருத்தர் வெட்கி தலை குனிந்து, சுனாமியும் பூகம்பமும் திரும்பி மத்திய தரைக்கடலை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அவருடைய பேர் வந்து இஸ்ஸாம் ஜாக்வாட். இவர் வந்து அலசிராவினுடைய ஒரு ரிப்போர்ட்டர். அந்தவர் இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்காரு. போர்க்களத்தில் நின்றுட்டு கவிதை வாசிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏற்கனவே போர்க்களத்தில் பூத்த காதல் அது திருமணத்தில் முடிஞ்சது, திருமண உறவு அப்படிங்கிறது பிரிக்கப்பட்டு ரஃபாவினுடைய எல்லையில் ஜோர்டான் பொண்ணு போயிடுச்சு. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பையன், நான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு, நான் பாலஸ்தீனியராக பிறந்தது தான் அப்படின்னு சொல்லி புலம்பி அழக்கூடிய காட்சிகள். ஏகப்பட்ட குழந்தைங்க வந்து அப்பாவையும் அம்மாவையும் பிரிஞ்சுட்டு கிடக்கு. அப்பாவும் அம்மாவும் குழந்தைங்களை பிரிஞ்சு இடிபாடுகளுக்கு இடையில் குழந்தைகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் வந்து பெற்றவங்களை தேடி இடிபாடுகளுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் சொந்த உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஊரை விட்டு நாட்டை விட்டு அகதிகளாக சீனாய் மலையை நோக்கி ஓடுங்க அப்படின்னு இஸ்ரேலுடைய பாலிசி சொல்லக்கூடிய விஷயத்தை எத்தனை முறை கத்தினாலும் ஏகாதிபத்தியத்தினுடைய காதுகளில் அதை விழுந்தாலும் அதை பார்த்து நகைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பேசுவதை அப்படிங்கிறது மட்டும்தான் வருத்தமான செய்தி. சர்வதேச சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஏவுகணைகளை கொண்டு மக்களை தாக்கி வருகிறது இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இஸ்ஸான் ஜாக்வுட் அப்படிங்கிற செய்தியாளர் பதிவு செஞ்சிருக்கார். அவர் சொல்லக்கூடிய விஷயம், இங்கே வீடுகள் இருந்துச்சு, லைவ் டெலிகாஸ்ட்ல அவர் பேசக்கூடிய விஷயம், இங்கே வீடுகள் இருந்துச்சு ஆனா இப்ப இல்லை, மனுஷங்க இங்க வாழ்ந்தாங்க ஆனா இப்ப அவங்க எங்கேயுமே காணா, அவங்களுடைய அலறல் சத்தம் மட்டும்தான் என் காதல கேட்டுக்கிட்டு இருக்கு, கடவுளிடம் இருந்து மட்டுமே நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு சகோதரிகள் அவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மேல பார்த்து வேண்டாங்க, இறைவா நீ இன்னும் இருக்கியா அப்படின்னு அவங்க எழுப்பக்கூடிய குரலை அவர் பதிவு செய்த காட்சி அப்படிங்கிறது இன்னமும் என் கண்ணை விட்டு அகரல. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்டபோது எங்களை கல்லறையில் அடக்கம் செய்யவா தூக்கி செல்கிறீர்கள் அப்படின்னு அந்த 16 வயசு பொம்பளை புள்ள கதறின காட்சி, அது பாலஸ்தீன மொழியில பேசுது, அது பேசக்கூடிய மொழி எனக்கு புரியல, ஆனால் அது அழுகையோடு தேம்பிய குரல்களோடு அது பதிவு செய்த விதம் அப்படிங்கிறது சப்டைட்டிலோட போட்டுக்கிட்டு இருக்காங்க சில செய்தி தொலைக்காட்சிகள். அதை கேட்கும்போது அதை பார்க்கும்போது இந்த பொண்ணு இந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிச்சிருக்கும், வழி நிறைந்த வார்த்தைகளை ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போதே, என்னைய புதைக்கிறதுக்காக தூக்கிட்டு போற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அது ஒரு 15-16 வயசு பொண்ணு கல்லறையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அப்ப அதனுடைய கற்பனை எப்படி இருக்கும், அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் பயந்து நடுங்கிட்டு இருக்கும், பாம் போடுறதுக்கு முன்னாடி என் மேலதான் அந்த பாம் உழுக போகுதா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தேடுதல் இருக்குல்ல, என் மேல உழுக போகுது அடுத்து, நான் எப்ப சாக போறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு நினைப்போட அது உக்காந்து இருக்குல்ல, அந்த நினைப்புக்கு தான் இந்த வார்த்தைகள்லாம் வெளியில வரும், கல்லறை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். அதை பார்க்கும்போது மனசாட்சி இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு சமயம் கண்ணீர் வந்துடும். ஆனால் ஏனோ தெரில, இஸ்ரேலுடைய நெதன்யாகு இரக்கமற்ற ஒரு மனிதராக இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கார். சவுதி அரேபியா வான்வெளி 3வது உலக போரை துவக்கி வைக்க தயாராகிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த சவுதி அரேபியா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ஏன் அப்படின்னா, ஏமனில் இருந்து குண்டுகள் வந்து டைரக்டாக சவுதியினுடைய கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏமன்லேருந்து இஸ்ரேலுக்கு வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஏமன் டு இஸ்ரேலுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவினுடைய வானில்
நடக்கக்கூடிய இடைப்பட்ட கேப்பில் சவுதி அரேபியா மாட்டிக்கிட்டு இப்போ திண்டாடிக்கிட்டு இருக்கு. ஏமனுக்கு சாதகமாக போக போதா இஸ்ரேலுக்கு சாதகமாக போக போதா? அப்போது ஒன்று முஸ்லீம் நாடுகளுக்கு சாதகமாக வரல அப்படின்னா இஸ்லாமிய நாடுகளிலிருந்து தனித்து விடப்படும் சவுதி அரேபியா. இஸ்ரேலோட கூட சேரலை அப்படின்னா வணிகம் பாதிக்கப்படும், வர்த்தகம் பாதிக்கப்படும். அதுக்கு மட்டும் இல்லை, ஏகாதிபத்தியத்துக்கு நீங்கள் உடந்தையாக இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்காவும் கேட்க வாய்ப்புண்டு. அதற்கு பிறகு கிரிமினல் ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தை, பாலஸ்தீன குடிமகன் ஒருத்தர் பேசின வீடியோ அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அவர் பேசின நபருடைய ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அவர் தன்னுடைய மொபைல் கேம் மூலியமாக வந்து, நீங்கள் பண்ணுறது வந்து எங்களை இனப்படுகொலை பண்ணுறீங்க, என்னுடைய குடும்பத்தில் வந்து மொத்த 7-8 உறுப்பினர்கள் இருந்தாங்க, அந்த உருப்படிகள் எதுவுமே என் கூட இல்லை, இப்போது எல்லாம் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும் பாவி மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன், இப்படி ஒரு படுகொலையை என் கண்ணு முன்னாடி நிகழ்த்தியிருக்கீங்க இஸ்ரேல் அப்படிங்கிறத வேதனையோடு பதிவு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் எடுத்து கொடுத்த வீடியோ அப்படிங்கிறது அதுவும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ரெண்டாவது உலக போரில் எந்த நாடுமே எங்களை ஆதரிக்கலைங்க, நாங்கள் வந்து வாழ வழி கேட்டு பாலஸ்தீனத்துக்கு வந்தோம், அந்த மக்கள் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, ஆனால் இன்றைக்கி அந்த மக்களையே எங்களுடைய நாட்டினுடைய பிரதமர் அடித்து துரத்துறதை பார்க்கும்போது எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் எங்களால் என்ன செய்ய முடியும், நாங்கள் தேர்ந்தெடுத்த நபர் அப்படி இருக்கிறார் அப்படின்னு. இடையில கருத்து கணிப்புலாம் இஸ்ரேலில் வச்சாங்க, 49% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து 51% மக்கள் வந்து போர் வேணும்னு சொன்னாங்களாம். அதனால 2% மக்கள் அதிகமான அளவில் போரை விரும்புகிறாங்கன்னு சொல்லி இஸ்ரேல் போர் நடத்துது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்னு நமக்கு தெரியலை. யூதர்கள் இஸ்ரேலை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற வார்த்தை, இது என்னப்பா இது புதுசாக இருக்குது, யூதர்கள் இஸ்ரேலை நோக்கி போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிவாளித்தனமானவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாருமே தன்னுடைய தாய் நாட்டை காப்பாற்றுறதுக்காகவும் ஹமாஸை விரட்டி அடிக்கணுங்கிற நோக்கத்துக்காகவும் ஹமாஸினுடைய சுரங்கங்கள் மீது அட்டாக் நடத்துறதுக்கு இஸ்ரேலால் முடியலை அப்படிங்கிறதுனாலையும் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாருமே எங்கே போகிறாங்க, இஸ்ரேலை நோக்கி போகிறாங்களாம். இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு உதவி செஞ்சு அவங்க ஹமாஸினுடைய சுரங்கங்களை அட்டாக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கவர்மெண்ட்டுக்கு கைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வேர்ல்டு வைடாக பரவிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்களே இஸ்ரேலுக்கு வாருங்கள், நம்மக்கிட்ட அயன்டோம் இருக்குது, பாதுகாப்பாக இருப்போம், பிரச்சனை கிடையாது, அதனால் நீங்கள் இங்கே வாங்க, நம்முடைய அறிவை வைத்து இந்த ஹமாஸ் அப்படிங்கிற போராளி குழுவை தாக்குவோம் அப்படிங்கிற அழைப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் மேலும் ஒயிட் பாஸ்பரஸ் அப்படிங்கிற அந்த தடை செய்யப்பட்ட வேதிப்பொருளை மக்கள் மீது தூவுறாங்க. ஒரு அகதிகள் முகாம் இருக்குது, அந்த அகதிகள் முகாமில் வந்து அந்த பாஸ்பரஸ் குண்டுகள் பொழியுது. குண்டு பொழிஞ்ச இடத்த வந்து அதை எப்படியாவது வந்து அது மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அணைக்க போகிறாங்க. அணைக்க போகிற மக்கள் மீது மறுபடியும் அந்த பாஸ்பரஸ் குண்டுகள் வந்து விழுகுது. ஒருத்தர் அந்த மேலே விழுந்த அந்த பாஸ்பரஸ் குண்டுகளை தாங்கிக்கிட்டு ஓடுறாரு, அவருடைய உடம்பெல்லாம் எரிஞ்சு கிடக்கு, மக்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டியது இருக்கு. பீப்புள் ரிபப்ளிக் ஆஃப் சைனா, அதனுடைய ஸ்போக் பர்சன், சைனாவில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஆப்கன்லேருந்து ஈராக் வரைக்கும், சிரியாவிலிருந்து லிபியா வரைக்கும் அமெரிக்கா நடத்திய போர் தந்திரங்கள் அப்படிங்கிறது உலகத்திற்கே மிகவும் ஆபத்தானது, அச்சுறுத்தலுக்கு உரியது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். உலகம் முழுவதும் 80 மேற்பட்ட நாடுகள்கிட்ட இராணுவங்கள்லாம் இருக்குது, ஆனால் அந்த இராணுவம் எல்லாமே கடைசி 200 வரலாறை புரட்டி பார்க்கும்போது ஒரு 16 தாயா நிம்மதியாக இருக்க விட்டீங்க, இப்போ மறுபடியும் போற தொடங்கிட்டீங்களேன்னு அமெரிக்காவை பார்த்து அந்த சைனாவினுடைய செய்தி தொடர்பாளர் பேசக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது ட்விட்டரில் வெகு வேகமாக ஷேர் பண்ண செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. சர்வதேச அமைதியை சீர்குலைப்பதே அமெரிக்கா தான் அப்படிங்கிற பகிரங்க குற்றச்சாட்டை ஊக்யான் அப்படிங்கிற அந்த நபர் ராய்டர்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனத்தின் மூலியமாக செய்தியை வெளியிட்டுள்ளார். 27 ஊடகவியலாளர்களை கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் அப்படிங்கிற செய்தி. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெதன்யாகு அப்படின்னு சொல்லி அலசிராவினுடைய செய்தி நிறுவனமும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனமும் 27 செய்தியாளர்கள் இறந்து போனதற்கு காரணம் போர்க்குற்றவாளி நெதன்யாகு தான் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. பைடனுடைய கொள்கைகளில் ஒன்று உக்ரைனுக்கும் இந்த தைவானுக்கும் உதவி செய்கிறது. அதற்காக நான் 106 பில்லியன் டாலர் கேட்டேன், பட் குடியரசு கட்சி கொடுத்தது என்னவோ 14 பில்லியன் தான், இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி போர் புரியுது அப்படின்னு அவர் பேசக்கூடிய கார்ட்டூன் அண்டு காட்சிகள் எல்லாமே பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் வைரலாக ஷேர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஹிஸ்புல்லா அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம், 2006 பிறகு அவங்க
இஸ்ரேல் மீது மறுபடியும் போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு மேல பிரேயர் முடிஞ்சதற்கு பிறகு இஸ்புல்லாவினுடைய தலைவர் லெபனான்ல இருந்து கசன் நசுருல்லா பேச போறாரு. அந்த காட்சிகளையும் நிச்சயமாக உங்களுக்கு அவங்க பேசி முடிச்ச உடனே என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கம் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. 102 ட்ரக்குகளில் உதவி பொருட்கள் இஸ்ரேலுக்கு போல பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போயிருக்கு. ஏற்கனவே நம்ம 32 ட்ரக்குகளில் உதவி பொருட்கள் போயிருக்கு, மருந்து பொருட்கள் மற்றும் தேவையான அடிப்படை பொருட்கள் எல்லாமே போயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருந்தோம். இப்போ 102 ட்ரக்குகள் வந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. இது சற்று மனதிற்கு நிம்மதியை தருகிறது. இஸ்ரேலிய கருத்து கணிப்பு பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 51% மக்கள் வந்து போர் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்களாம். தாய்நாடு அல்லது மரணம், இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. உனக்கு தாய்நாடு வேணுமா, உன்னோடக்கு மரணம் வேணுமா அப்படின்னு கேட்டால் உலகத்தை நேசிக்கக்கூடிய மனுஷன் சொல்லுவானா தாய்நாடு தான் வேணும்னு. இது சேகு வேற சொல்லக்கூடிய வார்த்தை. உலகத்தில் யார் கஷ்டப்பட்டாலுமே அந்த மனிதனுக்காக நீர் கண்ணீர் சிந்தினால் நீயும் என் நண்பனே அப்படின்னு சொல்லக்கூடிய சேகு வேறாவினுடைய மகள் ஒரு ட்விட்டரில் அவங்க போட்டிருக்கக்கூடிய பதிவு. சீஸ் அ டாக்டர். அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரியான நேரத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கணும், நான் இன்னமும் இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஒரு சகோதரியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், மருத்துவராக நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாலஸ்தீன மக்களுடன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை அவங்க விதைச்சிருக்காங்க. ரெண்டாவது, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பாலஸ்தீன மக்களை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் போராடுறது நியாயத்திற்காக போராடுறீங்க, தாய்நாட்டுக்காக போராடுறீங்க. நிச்சயமாக சாவுங்கிறது உங்களுக்கு கிடையாது, தாய்நாடு அப்படிங்கிற ஒரு பெரிய தீர்வை நோக்கி நீங்கள் வெல்வதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சேகுவேராவினுடைய மகள் கூறிய வார்த்தைகள் நிஜமாகட்டும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.